ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸில் எக்ஸஸ் 1.7 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸில் க்வெஸ்சன் நம்பர் 11 அண்ட் 12 பார்க்க போகிறோம். இப்போ 11th சம் பார்த்துடலாம். இன் அ மேப், இஃப் 1 inch ரெஃபர்ஸ் டு 120 kilometer, தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities பி அண்ட் சி, விச் ஆர் 4 1/6 inches அண்ட் 3 1/3 inches ஃப்ரம் த சிட்டி ஏ, which lies between the cities B and C. இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக்கும் சிக்கும் பிட்வீனில் வந்து சிட்டி ஏ இருக்குது. இப்போது சிட்டி ஏல இருந்து இந்த பிங்கிற சிட்டி வந்து 4 1/6 inches டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி சிட்டி ஏல இருந்து இந்த சிங்கிற சிட்டி வந்து 3 1/3 inches வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் B அண்ட் C வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மேப்பில் வந்து இன்ச்சஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் 1 inch அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா 120 kilometer. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து நம்ம கிலோமீட்டரில் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் போயிடலாம். இப்போ இந்த க்வெஸ்சன் படி பார்த்தீங்கன்னா, சிட்டி பியும் சியும் இருக்குது, அதுக்கு பிட்வீனில் தான் வந்து சிட்டி ஏ இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 1/6 inches. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 1/3 inches. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. அப்போ எழுதிக்கலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிஏ பிளஸ் ஏசி, அதாவது பிஏவையும் ஏசியையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிசி வந்து கிடைச்சிடும். ஓகே, இப்போ பிஏங்கிறது என்ன இருக்கு, 4 1/6 பிளஸ் ஏசிங்கிறது என்ன இருக்கு பாருங்க, 3 1/3. இப்போ இது ரெண்டுமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. இதை வந்து நான் இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 4 6 24 24 பிளஸ் 1 வந்து 25/6 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 3 9 9 பிளஸ் 1 வந்து 10 10/3 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் வந்துட்டு ஃப்ராக்ஷன், நடுவில் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் எல்சியம் கண்டுபிடிக்கணும். எல்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 தான். எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த ரெண்டில் பெரிய நம்பர் வந்து 6, இப்போ இந்த சின்ன நம்பரை வந்து 6 மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மாற்றலாம், 2 multiply பண்ணிட்டீங்கன்னா போதும், இது 6 ஆகிடும். அப்போ 6 தான் நம்மளோட எல்சியம். அப்போ என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர்லேயும் வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ டினாமினேட்டரில் வந்து காமனாக நம்ம 6 எழுதிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 25 இருக்குது, பிளஸ் 10 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 20 கிடைக்கும். இப்போ 25 + 20 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 45/6 கிடச்சிருக்கு. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ச்சஸில் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா 1 inch அப்படிங்கிறது வந்து 120 kilometer சொன்னாங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45/6 inches. அப்போ இது எவ்வளோ கிலோமீட்டருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 45/6 வந்து 120 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது ரெண்டும் வந்து நமக்கு 6 டேபிள் கேன்சல் ஆகும். 1 6 6 2 6 12, இங்கே 0 இருக்குல்லையே, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 45 ஐயும் 20 ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து கிடச்சிடும். பாருங்கள், நம்மளோட ஆன்சர் வந்து 900 kilometer. இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த லாஸ்ட்ல நீங்க எடுத்து எழுதிருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. ஓகே, நெக்ஸ்ட் 12th சம், கிவ் அன் எக்ஸாம்பிள் அண்ட் வெரிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதில் டோட்டலாக 5 questions கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்றுலேயும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன். க்ளோஸ்ட் அப்படின்னா என்னென்னா க்ளோஸர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 0 தவிர நீங்கள் எந்த ரேஷனல் நம்பர் எடுத்துட்டாலும்
அதோட டிவிஷனுக்கு வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு ரேஷனல் நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுற போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுவும் வந்து ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய நம்பர் வந்து எப்படி இருக்கணுமா, நான் ஜீரோ ரேஷனல் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜீரோவை தவிர நீங்கள் எந்த ரேஷனல் நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 1/2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பி எடுத்துக்கிறேன், 3/2 சொல்லிட்டு ஒரு ரெண்டு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் வந்து நான் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது ஏ டிவைடட் பி பண்ண போகிறேன். அப்போ ஏங்கிறது வந்து 1/2 டிவைடட் பை பிங்கிறது வந்து 3/2. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு ரேஷனல் நம்பர் நடுவில் டிவிஷன் இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த டிவிஷனை வந்து நீங்கள் இன்டூவாக மாற்றிட்டு இந்த டிவிஷனுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் ரெசிப்ரோக்கல் எழுதிட்டேன். 3/2 ரெசிப்ரோக்கல் வந்து 2/3. இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/3 கிடச்சிருக்கு. 1/3 ஒரு ரேஷனல் நம்பரா அப்படின்னா எஸ், 1/3 ஒரு ரேஷனல் நம்பர் தான். அப்போ எழுதிடலாம், இஸ் அ ரேஷனல் நம்பர். அப்போ நமக்கு ரெண்டு ரேஷனல் நம்பர் நம்ம எடுத்தோம், அந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குற போது நம்ம கிடச்சிருக்க ஆன்சரும் வந்து ரேஷனல் நம்பர் தான். அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் டிவிஷன் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். ஆனால் இதில் எடுக்கக்கூடிய நம்பர் நம்ம எப்படி எடுக்கணும், நான் ஜீரோ நம்பராக எடுக்கணும். அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். பாருங்கள், நான் லாஸ்ட் லைன் எடுத்து எழுதிட்டேன். தேர்ஃபோர் த கலெக்ஷன் ஆஃப் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன். ஏன்னா க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன் அர்த்தம். ஓகே, செகண்ட் ரோமன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பாருங்கள், சப்ராக்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் சப்ராக்ஷன் வந்து நாட் ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நமக்கு ரெண்டு நம்பர் வேணும். ஸோ நான் வந்து ஏ பின்னு சொல்லி ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது வந்து 1/2 எடுத்துக்கிறேன், பிங்கிறது வந்து நான் 3/2 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏ மைனஸ் பி பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் சப்ராக்ஷன் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஏ மைனஸ் பி முதல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1/2 - 3/2 கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணுறோம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ டைரெக்டாகவே நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1க்கு முன்னாடி சைனே இல்லைன்னா அங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், 3க்கு முன்னாடி இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ ஒரு நம்பருக்கு ப்ளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ்னால் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் வந்து நீங்கள் போடணும். அப்போ 3ல 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும், கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நமக்கு 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு -1/1 இருக்குது, அந்த பை 1 போடணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து ஏ மைனஸ் பி. அடுத்து நம்ம பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி வந்து ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு ஏ எடுத்து எழுதணும். ஏ வந்து 1/2. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 3 - 1 வந்து நமக்கு 2/2 கிடைக்கும். இங்கே 3 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சைன் வந்து ப்ளஸ். ஸோ நமக்கு இங்கேயும் வந்து ப்ளஸ் தான் வரும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம், நமக்கு வந்து ப்ளஸ் 1 கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி வந்து நமக்கு -1 வந்தது, ஆனால் பி மைனஸ் ஏ வந்து +1 வந்துச்சு. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா நாட் ஈக்குவல். -1 + 1 நாட் ஈக்குவல். அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம், ஏ மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் சப்ராக்ஷன் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ லாஸ்ட் லைன் எடுத்து எழுதிடலாம். பாருங்கள், நான் லாஸ்ட் லைன் எடுத்து எழுதிட்டேன். தேர் ஃபோர் சப்ராக்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாருங்கள், டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிவிஷன் வந்து நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து மொத்தம் நமக்கு 3 நம்பர் வேணும். ஸோ இப்போ நான் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது வந்து 1/2 எடுத்துக்கிறேன், பிங்கிறது வந்து 3/2 எடுத்துக்கிறேன், சிங்கிறது வந்து 5/2 எடுத்துக்கிறேன். இது நீங்கள் எந்த ரேஷனல் நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா,
ए डिवाइडेड बाय बी डिवाइडेड बाय सी इज नॉट इक्वल टू ए डिवाइडेड बाय बी डिवाइडेड बाय सी இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏன் இங்க நான் நாட் ஈக்குவல் டு போட்டா அப்படினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து டிவிஷனுக்கு நாட் ட்ரூ தான் சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால தான் இங்க நாட் ஈக்குவல் நான் போட்டேன் இப்போ நம்ம இது வெரிஃபை பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க ஏ டிவைடட் பை பி டிவைடட் பை சி னு இருக்கு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஓட வேல்யூ எடுத்து எழுதுறோம் 1/2 டிவைடட் பை பி வந்து 3/2 டிவைடட் பை சி வந்து 5/2 இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ட கண்டுபிடிக்க போறோம் சோ 1/2 டிவைடட் பை வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த பிராக்கெட் குள்ள பாருங்க 2 ரேஷனல் நம்பர் நடுவுல டிவிஷன் இருக்கு சோ நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் எடுத்து எழுதிட்டு இந்த டிவிஷனை வந்து நம்ம இன்டூவா மாத்திட்டு இந்த 5/2 ஓட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுறோம் அப்ப நமக்கு 2/5 னு கிடைக்குது இப்போ பாருங்க இந்த 2 உம் இந்த 2 உம் நம்ம கேன்சல் ஆயிடுச்சுனா 1/2 டிவைடட் பை 3 × 1 = 3 / 1 × 5 னு கிடைச்சிருக்கு இப்போ அடுத்து என்ன பண்றோனா இந்த 1/2 எடுத்து எழுதிட்டு இந்த டிவிஷனை வந்து இன்டூவா மாத்துறோம் ஏனா பாருங்க திரும்ப ரெண்டு ரேஷனல் நம்பர் நடுவுல டிவிஷன் வந்திருக்கு இந்த மாதிரி வந்தாலே நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் எழுதிட்டு இந்த டிவிஷனை இன்டூவா மாத்திட்டு இந்த டிவிஷனுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கோ இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்ப 5/3 னு வரும் இப்போ இத மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1 × 5 = 5 / 2 × 3 வந்து 6 இத ஏன் நான் மல்டிப்ளை பண்றே அப்படினா இங்க பாருங்க எந்த நம்பரும் நம்மால கேன்சல் பண்ண முடியாது அதனால ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணிட்டு நாம எழுதிட்டோம் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் அடுத்து நாம ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் வரும்ங்கறது கண்டுபிடிக்க போறோம் இப்போ பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கு அப்படினா a டிவைடட் பை b டிவைடட் பை c னு இருக்கு இதுல a ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 டிவைடட் பை b ங்கிறது வந்து 3/2 டிவைடட் பை c ங்கிறது வந்து 5/2 சோ a b c வேல்யூஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் இப்போ பிராக்கெட்டோட ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் இப்போ அதுக்கு என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் 1/2 எடுத்து எழுதிட்டு இந்த டிவிஷனை வந்து இன்டூவா மாத்திட்டு இந்த டிவிஷனுக்கு அடுத்து இருக்க நம்பரோட ரெசிப்ரோக்கல் எழுதுறோம் அப்ப நமக்கு 2/3 னு கிடைச்சிருச்சு அதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க ஆஸ் இட் இஸ் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இந்த 2 க்கு இந்த 2 க்கு கேன்சல் ஆயிருச்சுனா இங்க நமக்கு 1/3 கிடைச்சிருக்கு அதுக்கு அப்புறம் இந்த டிவிஷன் போட்டுட்டு 5/2 எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு ஏன் நான் பிராக்கெட் போடலினா இந்த பிராக்கெட்டோட ஆன்சர் தான் இது சோ அதுக்கு திரும்ப நீங்க ஒரு பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்ல இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் நடுவுல டிவிஷன் வந்திருக்கு சோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் எழுதிடுறோம் இந்த டிவிஷனை இன்டூவா மாத்திட்டு இதுக்கு அடுத்து இருக்க நம்பரோட ரெசிப்ரோக்கல் எழுதும்போது உங்களுக்கு 2/5 னு கிடைக்கும் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஏனா எந்த நம்பரையும் நம்மால இங்க கேன்சல் பண்ண முடியல சோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 2 = 2 / 3 × 5 = 15 னு கிடைச்சிருக்கு இதுதான் வந்து RHS ஓட ஆன்சர் இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நீங்க பாக்கும்போது இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5/6 வந்தது ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2/15 வந்தது அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல இது நாட் ஈக்குவல் இல்லையா அப்ப நம்ம எடுத்து எழுதிரலாம் ஓகே இப்போ நமக்கு LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS னு கிடைச்சது அப்ப நம்ம எழுதிரலாம் LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS ஓகே தேர்ஃபோர் டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் for rational numbers okay next one paathala next fourth roman paarenga distributive property of multiplication over subtraction is true for rational numbers that is a × b − c = ab − ac இதுதான் வந்து distributive property of multiplication over subtraction இது வந்து ரேஷனல் நம்பருக்கு வந்து ட்ரூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வெரிஃபை பண்ணிடலாம் இப்போ நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துக்க போறோம் லெட் a equal to 1/2 b equal to 3/2 c equal to 5/2 இப்போ இதல நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெரிஃபை பண்றேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினா a × b ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்க போறோம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா a × b − c கொடுத்திருந்தாங்க இப்போ a ஓட வேல்யூ வந்து 1/2 நம்ம எடுத்துறோம் அதை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் அதுக்கு அப்புறம் இன்சைடு தி பிராக்கெட் வந்து b எழுதுறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் மைனஸ் சைன் போட்டுட்டு c எடுத்து எழுதிக்கிறோம்
இப்ப பாத்தீங்கன்னா 1 by 2 அப்படியே எழுதிட்டு இந்த பிராக்கெட்டோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்போ டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு சோ நாம எழுதிடலாம் நியூமரேட்டர் பாருங்க 3 க்கு சைன் இல்லைன்னா அங்க பிளஸ் ன்னு அர்த்தம் 5 க்கு வந்து மைனஸ் சைன் இருக்கு அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் அப்ப உங்களுக்கு மைனஸ் 2 ன்னு கிடைக்கும் ஓகே இப்போ பாருங்க இந்த 2 இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 by 2 into minus 1 ன்னு கிடைச்சிருக்கு ஏனா இங்க ஏ பிராக்கெட் அப்படிን போட்டாலே இங்க நடுவுல into தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ 1 by 2 into minus 1 அப்படினா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க 1 into minus 1 minus 1 by 2 இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ஓகே இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம் அப்ப ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினா AB minus AC னு கொடுத்திருந்தாங்க இதுல நான் AB and AC ரெண்டுக்குமே வந்து வேல்யூக்கு தனித்தனியா கொடுக்க போறேன் இப்போ பாருங்க A ஓட வேல்யூ வந்து 1 by 2 ஓகே இன்டு ஏனா AB னா என்ன அர்த்தம் A into B னா அர்த்தம் சோ இன்டு போட்டுட்டு B வேல்யூ எடுத்து எழுதிடலாம் 3 by 2 ஓகே சோ நம்ம AB ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம் அடுத்து மைனஸ் இன் போட்டுட்டு AC எழுதுறீங்க Aங்கிறது வந்து 1 by 2 into Cங்கிறது வந்துட்டு 5 by 2 ஓகே இப்போ பாருங்க இது வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ண முடியாது சோ ஜஸ்ட் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரலயும் டினாமினேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரலயும் எழுதிடுறோம் அதே மாதிரி தான் இங்கேயுமே நியூமர இது கேன்சல் ஆகாது சோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்றோம் 1 into 5 5 வரும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 2 4 கிடைக்குது இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு நடுவுல மைனஸ் சைன் அப்ப டினாமினேட்டர் செக் பண்றோம் இது சேமா இருந்தா மட்டும் தான் நம்மளால இத மைனஸ் பண்ண முடியும் இப்போ டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு சோ நம்ம மைனஸ் பண்ணிடலாம் இப்போ நியூமரேட்டர் பாக்கும்போது 3 ஓட சைன் வந்து பிளஸ் 5 க்கு சைன் வந்து மைனஸ் அப்ப ஒரு ஒரு நம்பருக்கு பிளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்ததுனால இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் நீங்க போடணும் சோ 5 ல 3 மைனஸ் பண்ணீங்கன்னா 2 வரும் கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ் அப்ப மைனஸ் 2 பை 4 ன்னு கிடைச்சிருக்கு இப்போ இத கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1 பை 2 ன்னு கிடைச்சிருக்கு சோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன ஆயிருச்சுன்னா மைனஸ் 1 பை 2 இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மைனஸ் 1 பை 2 தான் வந்தது ரைட் ஹேண்ட் சைடுக்கு மைனஸ் 1 பை 2 தான் வந்தது அப்ப நம்ம லாஸ்ட் லைன் எடுத்து எழுதிடலாம் LHS ஈக்குவல் டு RHS பாருங்க நம்ம லாஸ்ட் லைன் எடுத்து எழுதிட்டோம் தேர்ஃபோர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன் இஸ் ட்ரூ ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் 5th ரோமன் பாருங்க The mean of two rational numbers is rational and lies between them. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா two rational numbers ஓட mean mean அப்படினா average னு அர்த்தம். அதோட average கண்டுபிடிக்கும்போது அதுவும் வந்து ஒரு rational number ஆ தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த mean இருக்குது இல்லையா அது வந்து அந்த ரெண்டு rational நம்பருக்கு between ல வரும் அப்படினு சொல்றாங்க. நாம வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ பாருங்க நான் ஒரு two numbers எடுத்து எழுதிக்கிறேன். Let a 1 by 2 and b equal to 7 by 2 இதாவது 2 ரேஷனல் நம்பர் நாம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதோட மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் மீனுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா 1/2 into a plus b 1/2 into a ஓட வேல்யூ வந்து 1 by 2 plus b வேல்யூ பாத்தீங்கன்னா 7 by 2 1 by 2 இப்போ டினோமினேட்டர் சேமா இருக்கு இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 பை 2 ன்னு கிடைக்குது இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் 2 டேபிளை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் 1 2 ஜார் 2 4 2 ஜார் 8 திரும்ப இந்த நம்பரும் 2 டேபிளை கேன்சல் ஆகும் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பை 1 பை 1 போடணும்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு மீன் வந்து 2 கிடைச்சிருச்சு இப்போ நமக்கு மீன் வந்து 2 கிடைச்சிருக்கு இந்த 2ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பரா அப்படின்னா எஸ் இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான் ஏன்னா 2ங்கிறத வந்து நம்ம 2 பை 1 அதாவது p பை qங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியும் எந்த நம்பரை p பை q ஃபார்மேட்ல எழுத முடியுதோ அந்த நம்பர் எல்லாமே ரேஷனல் நம்பர் தான் ஓகே அப்ப இங்க 2 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் தான் அப்ப நம்ம எழுதிடலாம் 2 இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர் இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் இப்போ இதுலயே இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அது என்ன இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த மீன் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீன்ல வரும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா இப்ப பாருங்க இதுல ஏங்கிறது வந்து 1 பை 2 பிங்கிறது வந்து 7 பை 2 இப்ப நம்மளோட மீன் என்ன வந்தது 2 வந்ததா இப்ப இந்த 2 டினாமினேட்டர் 2 வர மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா
இங்க வெறும் டூனா இங்க கீழே ஒன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இது டினாமினேட்டர் டூ வர மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது? ஒரு இன்டூ டூ போட்டீங்கன்னா போதும், டினாமினேட்டர்ல இன்டூ டூ போட்டீங்கன்னா இது டினாமினேட்டர் டூ ஆயிடும். இப்ப பாருங்க ஒன் பை டூ, இதை மல்டிப்ளை பண்ணிருங்க. இங்க ஏன் நான் நியூமரேட்டர்ல வந்து டூவால மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா, டினாமினேட்டர் நீங்க எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பரால தான் நீங்க நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர் பை டூன்னு வந்துருது, அதுக்கப்புறம் இந்த செவன் பை டூ. இப்ப சொல்லுங்க, நம்ம ஏங்கிறது வந்து ஒன் பை டூன்னு எடுத்தோம், பிங்கிறது செவன் பை டூன்னு எடுத்தோம், மீன் வந்து டூ வந்தது. அந்த டூவை வந்து டினாமினேட்டர் டூ வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ற போது நமக்கு ஃபோர் பை டூன்னு கிடைக்குது. இப்போ இந்த ஃபோர் பை டூங்கிற இந்த நம்பர் வந்துட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீன்ல வருமா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். எஸ், ஏன்னா ஒன் பை டூக்கு அப்புறம் என்ன வரும், டூ பை டூ வரும், த்ரீ பை டூ வரும், ஃபோர் பை டூ வரும், ஃபைவ் பை டூ வரும், சிக்ஸ் பை டூ வரும், அப்புறம் தான் செவன் பை டூ வரும். அப்போ இந்த ஃபோர் பை டூங்கிற நம்பரு இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீன்ல தானே வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்போ நீங்கள் இங்கே என்ன எழுதுறீங்க, லெஸ் தென் ஒன் பை டூ, லெஸ் தென் ஃபோர் பை டூ, லெஸ் தென் செவன் பை டூ. இதோட மீனிங் என்னன்னா, இந்த ஃபோர் பை டூங்கிற இந்த நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ லாஸ்ட் லைன் எடுத்து எழுதிடுங்க, தேர் ஃபோர் த மீன் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் rational and also lies between them. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டு வெரிஃபை பண்ணலாம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட் கொஷினில் வந்துட்டு ஜீரோ எடுத்துக்க கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜீரோவை தவிர வேறு எந்த ரேஷனல் நம்பர் வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி தான் இது எல்லா சம்லையுமே, எந்த ரேஷனல் நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக தான் வரும். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.